My dear students and parents, so this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu MBBS second round kuriye call fair la vandiruchu, registration start aayiruchu. I hope nariya maanavargal idu register pannirupeenga nu solli nenikiren. But nariya maan oru sila maanavargal face panna sila mukkiyamaana problems enna abingiradha pathi indha edathila share pannanum nenikiren. Especially first round la participate pannala, extended round layum participate pannala abingira maadhiriyana category la irukkakoodiya maanavargal. So first round la participate pannada maanavargal, adhaavadhu 410 mark keela irundha மாணவர்கள் செகண்ட் ரவுண்டில் தான் அவங்கள வந்து எக்ஸ்டெண்டட் ரவுண்ட் ஒனில் தான் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சு. எக்ஸ்டெண்டட் ரவுண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கம்யூனிட்டியில் மட்டும்தான் எம்பிபிஎஸ்ல சீட்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதர் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும், டென்டல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஓப்பன் கேட்டகரி தவிர அதர் கேட்டகரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து சீட்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸ்டெண்டட் ரவுண்ட் ஒன்னுக்கு வந்து சீட்ஸ் இருந்துச்சு. ஸோ இதனால் நிறைய மாணவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, எக்ஸ்டெண்டட் ரவுண்ட் ஒன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ இப்போ அப்படிப்பட்ட மாணவர்கள் இந்த எக்ஸ்டெண்டட் ரவுண்ட் ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்ட் டூக்கு பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு பிளாங்க் பேஜ், அதாவது அவங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு பிளாங்க் பேஜ் தான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் ரெண்டு ஸ்டூடெண்ட் நம்ம பார்த்தோம், நேரடியாக ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம டேரெக்டாக காண்டாக்ட் வச்சு அவங்களுக்கு நம்மளும் கூட ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பிளாங்க் பேஜ் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் சம் டைம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த பிளாங்க் பேஜ் போயிட்டு டேரெக்டாக வந்து ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங், செகண்ட் ரவுண்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த லிங்க்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு டேரெக்டாக வந்து அவங்க வந்து உள்ளே போயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு ஸ்டூடெண்ட்னுடைய கேட்டகரி என்னவாக இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய கம்யூனிட்டியில் எம்பிபிஎஸ்லேயும் சீட் இருந்துச்சு, பிடிஎஸ்லேயும் சீட் இருந்துச்சு, பட் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ணல, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலை, அதனால் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஏன் அப்படின்னா, செல்ஃப் ஃபினான்சிங் எம்பிபிஎஸ் மட்டும்தான் இருந்துச்சு, கவர்மெண்ட் எம்பிபிஎஸில் பெருசாக வேகன்சி இல்லைன்றதுனால பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ இப்படிப்பட்ட மாணவர்களும் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பிளாங்க் பேஜ், இப்போ வரைக்கும் பிளாங்க் பேஜ் தான் வந்துட்டுருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குற உங்களுக்கு இந்த மாதிரி பிளாங்க் பேஜ் வருது வந்துச்சு அப்படின்னா, நீங்களும் கூட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு ஈவினிங் 5 o'clock முன்னாடி நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை முடிக்கணும். அட்லீஸ்ட் ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் த கவுன்சிலிங் அப்படிங்கிறதையாவது நீங்கள் கொடுக்கணும் ஒன்று. இல்லை அப்படின்னா, புதுசாக தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேமெண்ட்டை நீங்கள் பண்ணணும், 500 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா, அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரீச் அவுட் டு த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ். டிஎம்இல இருந்து கொடுத்துருக்கிற, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வேறு வழியில் நீங்கள் கால் பண்ணுங்கள், இமீடியட்டாக கால் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் சென்னை அண்ட் நியர்பை சென்னை இருந்தீங்க அப்படின்னா, டைரெக்டாக போய் விசிட் பண்ணுறதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஎம்இல நம்ம பேசும்போது இங்கே ஆப்ட் அவுட் ரூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு ரிலீஸ் பண்ண ப்ராஸ்பெக்டஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அதில் இருக்குது. அந்த கவுண்ட் அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. எக்ஸ்டெண்ட் ரவுண்ட் ஒன்றில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலை, இல்லை ரவுண்ட் ஒனில் பார்ட்டிசிபேட் பண்ணல, ஏதோ ஒரு ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா ஃபர்தர் ரவுண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. அதை நம்ம வந்து ஆப்டட் அவுட்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ரூல்ஸ் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஃபாலோ ஆகுமா இல்லையாங்கிறதுல பற்றி கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. ஸோ ஒருவேளை நீங்கள் மாணவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரீச் அவுட் டு த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் ஆர் டைரக்ட்லி உங்களால் போக முடிஞ்சு அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக போய் கூட நீங்கள் வந்து பாருங்கள். அடுத்து முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 70% சிஎம்சி வெள்ளூரினுடைய 70% சீட்ஸில் சில வேகன்சி சீட்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக செகண்ட் ரவுண்ட் வந்து நடத்துகிறாங்க. இந்த செகண்ட் ரவுண்ட் நடத்துகிறதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கூப்பிட்ட மாதிரியே ரேங்க் ஒன்லேருந்து 1001வது ரேங்க் வரைக்கும் 1000 மாணவர்களை வந்து கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ 700 மார்க்லேருந்து 335 மாணவர்கள் மார்க் இருக்கிற மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் டுமாரோ, நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 9ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி. ஸோ நாளைக்கு நாளானிக்கு இந்த ரெண்டு நாள்லேயே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், சாய்ஸ் லாக்கிங் பண்ணணும். சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரே காலேஜ் தான், நீங்கள் சாய்ஸ் லாக்கிங் பண்ணணும்னு போட்டுக்கிறாங்க, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ ரிசல்ட் வந்து 10ஆம் தேதி வந்துடும், நீங்கள் அன்றைக்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி மதியானம் 3 மணிக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் சிஎம்சி வெள்ளூரில் நீங்கள் வந்து ஐடியா வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய நேம் அவங்க ரிலீஸ் பண்ண அந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டி லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து இந்த செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எடுக்கிற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.